ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முள்ளங்கிக்கீரையை வச்சு எப்படி பரோட்டா பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது தோட்டத்துலேயே விதைச்ச முள்ளங்கி செடி. முள்ளங்கி குட்டியாக தான் இருந்துச்சு. சரி, கீரையை வச்சு பரோட்டா பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த கீரை, முள்ளங்கிக்கீரை, அந்த குட்டி முள்ளங்கி துருவிக்கோங்க. வெங்காயம் 2 பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 3 உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இது இஞ்சி பூண்டு, அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு. இப்போ அந்த மாவு கூட இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம், அப்புறம் நறுக்கிய கொஞ்சம் அந்த வெங்காயம், கொஞ்சம் பொடிசு பொடிசாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த குட்டி குட்டி முள்ளங்கியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பெசரி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கே பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த முள்ளங்கியில் இருக்க நீர் விட்டு உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்தில் இருக்கணும் மாவு, பார்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, இல்லைன்னா உங்களுக்கு மாவு வந்து நீர்த்து போயிடும். இப்போ நம்ம அதை வந்து பூரி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். ஒரு குட்டி உருண்டையாக எடுத்து மாவை தொட்டு தொட்டு உருட்டிக்கோங்க. அதிகமாக அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க. இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தானாகவே சுத்த ஆரம்பிக்கும். இடையில் மாவு தொட்டு தொட்டு உருட்டிக்கோங்க. மெலிசாக உருட்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே மாவு அதிகமாக போட்டு உருட்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே தவாவை அடுப்பில் வந்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளை வந்து திக்னஸ் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைஸ்க்கு இருந்தால் போதும். தோசை தவாவில் வச்சிட்டோம். ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இது வந்து முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் நீர் சத்துள்ள காய்கறி. இதில் வந்து பாஸ்பரஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பிபி பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். முள்ளங்கியை பிபி வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு காய்கறி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் அளவுக்கு கால்சியம், மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் திருப்பி திருப்பி போடணும். அடிக்கடி திருப்பி போட்டிங்கன்னா மாவாகவே தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து விடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புது புது ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுவோம். எதுக்காக இவ்வளோ ஸ்டெப்ஸையும் நான் வந்து ரொம்ப நேரமாக காட்டுறேன் அப்படின்னா, பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். அதனால தான் நான் உங்களுக்கு பொறுமையாக செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். இப்போ 1 மினிட்க்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வேக விடுங்க. அதுக்கு முன்னாடி எண்ணெய் எதுவும் ஊற்றிடாதீங்க. ரொம்ப தீயும் வச்சிடாதீங்க. மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் போதும் திருப்பி போடுறதுக்கு. நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிலருக்கு கிறிஸ்பாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வரும்.
என்ன ஊத்திட்டு சும்மா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இல்லையா, பாருங்க அழகா மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரோட்டா ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து தக்காளி சட்னி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப காரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.